ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு சில முக்கியமாக தகவல் அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜனவரி 1 அப்புறமா அனைத்து வகை வெங்காயம் ஏற்றுமதிக்கு மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த கொரோனா ஊரடங்கு மற்றும் மழை காரணமாக வெங்காயம் உற்பத்தி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால வந்து நாடு முழுதும் வெங்காயத்தின் விலையை வந்து உச்சத்தை தொட்டது. இதையடுத்து வெங்காயத்தின் விலையாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த அக்டோபர் மாதம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் என அனைத்திற்கும் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு பார்த்தீங்கன்னா தடை போட்டாங்க. தற்போது நிலைமை சீராகி வரத்தினால வெங்காயம் ஏற்றுமதிக்கான தடையை நீக்கி மத்திய அரசு வந்து முடிவு செய்தாங்க. அதன்படி 2021 ஜனவரி 1 முதல் அனைத்து வகை வெங்காயத்தையும் ஏற்றுமதி செய்ய அனுமதி அளித்து மத்திய அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, இந்த 2500 ரூபாய் வந்து எந்த ரேஷன் கடையிலும் பெற முடியுமா? இதற்கு வந்து தமிழக அரசு வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திருத்தும்படி தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லா ரேஷன் கடையிலும் ரேஷன் பொருட்கள் பெற முடியும். இது வந்து அக்டோபர் மாதம் வந்து அமல்படுத்தினாங்க. ஆனால் ரேஷன் கடையில் வந்து கார்டுதாரோட கைரேகை பதிவு செய்யும் போது சர்வர் பிரச்சனையால் எந்த கடையிலும் பொருட்கள் வாங்கும் திட்டம் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மீண்டும் செயல்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசு வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2,10,00,000 அரிசி கார்டுதாரருக்கு தலா 2,500 ரூபாய் ரொக்கம், அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அறிவித்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பலரும் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்வதால எல்லா ரேஷன் கடையிலையும் வந்து பொங்கல் பரிசு பெற அனுமதிக்க வேண்டும்ன்ட்டு கோரிக்கை எழுந்தது. இது விஷயமா வந்து உணவுத்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த கடையில பொருட்கள் வாங்கும் திட்டத்தின் கீழே கடைகளுக்கு வந்து ரேஷன் கடைகளுக்கு வந்து ஏற்கனவே ஒதுக்குதியை விட 5% பொருட்கள் வந்து கூடுதலாக அனுப்பப்பட்டிருக்கான். அவற்றை வந்து வேறு கார்டுதாரர்கள் வாங்கவில்லை என்றாலும் கடையிலேயே வந்து ஸ்டாக் இருக்கும் சொல்றாரு. ஆனால் வந்து ரொக்க பணத்தை கையாளும் சிரமம் சொல்லியிருக்காங்க. கூடுதல் பணம் வழங்கினா தொலைந்து விட்டுதான் என கூறும் வாய்ப்பு இருக்கு. அதை தடுப்பதற்காக கார்டுதாரர்களும் தங்கள் முகவரிக்கு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கடையில மட்டும்தான் 2,500 ரூபாய் பொங்கல் பரிசை வாங்க முடியும்ட்டு உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டுதாரர்களும் 2,500 ரூபாய் அடங்கிய பொங்கல் பரிசு வந்து உங்க முகவரிக்கு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கடையில மட்டுமே வாங்க முடியும், வேற எங்கேயும் வாங்க முடியாது. அடுத்த தகவல் வந்து, மத்திய அரசு பணிக்கு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் தேர்வு நடத்த போறாங்க. மத்திய அரசு பணிகளுக்கு பணியாளர் தேர்வு செய்யும் போது பொது தொகுதி தேர்வு வந்து அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் நடத்தப்பட இருக்கு. இதற்கான தேர்வு நடத்துவதற்கு வந்து தேசிய தேர்வு முகமைக்கு வந்து மத்திய அமைச்சரவை பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைன் பொது தொகுதி தேர்வை வந்து தேசிய தேர்வு முகமையை நடத்தி குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான பணியாளர்களை வந்து தேர்வு செய்ய போறாங்க. இதற்காக நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொலைதூரத்தில் இருந்து வருபவர்களுக்காக அனைத்து வசதியுடன் கூடிய ஒரு தேர்வு மையம் வந்து அமைக்கப்பட இருக்கு. இந்த ஆன்லைன் தேர்வு முறையினால பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்து தேர்வு மையம் வரப்போகுது. அந்த தேர்வு மையத்தில் தான் வந்து ஆன்லைனில் தேர்வு நடத்தப்படும் மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, வங்கி விடுமுறை நாட்கள் குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வருகின்ற 2021 தொடங்குவதற்கு வந்து இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கு. இந்நிலையை பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஜனவரி மாதத்துக்கான விடுமுறை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ஜனவரி மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு வந்து மொத்தம் 14 விடுமுறை விடப்படுதான். இந்த நாட்களில் வங்கிகளில் வந்து எந்த செயல்பாடும் இருக்காதுன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்திருக்காங்க. அதாவது ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 4 ஞாயிற்றுக்கிழமை, 2 சனிக்கிழமை, அப்புறம் 8 வந்து வங்கி விடுமுறை என மொத்தம் வந்து 14 வந்து வங்கி விடுமுறையா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்திருக்காங்க. சோ பொதுமக்கள்லாம் வங்கி தொடர்பான பணிகளை வந்து கவனமா திட்டமிட்டு முடித்துக் கொள்ளும்படி அறிவித்திருக்காங்க. இந்த பதிவு நான் ஷேர் பண்ண தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.